Oh, Richard. Oh, wow. வணக்கம் நண்பா, நானும் ஒரு சிவகுமார். இன்றைக்கி சோசியல் மீடியா உங்களுக்கு போய் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 61வது ஆஸ்கார் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்துருக்கு. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நிறைய நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லுவது நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அவார்ட்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ் ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகைச்சுவை நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா மேடைக்கு வர்றாரு. ஸோ அவர் மேடைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணதாக மேலே வராது. ஸோ அப்படி மேலே வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கீழே நம்முடைய வில் ஸ்மித் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியோட வந்து அமர்ந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மேலே இருந்த கிறிஸ் ராக் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வில் ஸ்மித் அவருடைய மனைவியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கிண்டலாக பேசுகிறாரு. அவருடைய உடைய அண்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமுடி அப்படின்னு சொல்லப்படக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களும் வச்சு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறாரு. யார் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து டெமி மோரின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த நம்முடைய வில் ஸ்மித் அவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. சிரிச்சுட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக சிரிச்சுட்டே மேடைக்கு வர்றார். மேடைக்கு வந்தவர் பக்கம் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஃபேஸ் வந்து ரஃபாக வச்சு சலார்னு பார்த்திங்கன்னா கிறிஸ் ராக் அவருடைய தாட்லேயே வந்து ஒரு வாங்குறாரு. ஸோ தாளில் ஒரு அடி அடிச்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அந்த கிறிஸ் ராக் பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கப்பலாம் நம்முடைய வில் ஸ்மித் அவர்கள் பார்த்திங்கன்னா செம்ம கோபமாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உட்காராரு. கீழே வந்து உட்காந்துட்டு உண்டா வாய மூடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் ஃபக்து அப்படிங்கிற அசிங்கமாக வந்து பேசுகிறாரு. ஸோ அசிங்கமாக பேசுகிறோன்னே ஒட்டுமொத்த ஸ்டேடியமே பார்த்திங்கன்னா அப்படின்ட்டு அமைதியாக இருக்குது. ஆனால் கிறிஸ் ராக் பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து வாய வச்சுக்கு கம்மியாக இல்லை. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் பார்த்திங்கன்னா கேளியே வந்து பேசுகிறார். ஆனால் வில் ஸ்மித் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா உன்னுடைய வாய் வந்து மூடு, ஷட் அப் ஷட் அப்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டே போகிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சம்மந்தமே நம்ம எதிர்காக எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பெரும்பாலான தமிழ் சேனல்ஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சேனல்ஸ் என்னத்துக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. நம்ம தமிழ் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. கணவன் மனைவி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மனைவி பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி கூட இருக்கக்கூடிய அந்த காமெடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து வச்சு கலாய்க்கலாம் கிளப்பிக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா பார்த்து பல்ல பல்ல வந்து காட்டுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சேனல்ஸ் ஒரு குறிப்பிட்ட சேனல் செய்யக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஒருவரின் மனைவியை வந்து விமர்சிப்பது அது வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு செயல். இப்படி தான் வந்து அடுத்த மனைவி வந்து விமர்சித்தா வீட்டுக்காரர் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்முடைய வில் ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா வில் ஸ்மித் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா நிறைய இழக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமையும் பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிவு வளர ஆரம்பிச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தலைமுடியும் அவருடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தெலாம் வந்து ரொம்ப வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜிபி முத்து பெரிய ஆளுனால நம்மளுடைய ஜிபி முத்து தான். நம்முடைய ஜிபி முத்து அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டிக்டாக் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிபி முத்து மனைவியோட அவரோட உடலை பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு, நீ இப்படி பேசுகிறீ, உனக்கு நல்லா ஆக்டிவாக அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சுனா நீ வந்து என்ன ஆட்டம் போட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து ஜிபி முத்து பார்த்திங்கன்னா பதிலளிக்கிறவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எனக்கு என் பொண்டாட்டி தங்கம் தான், எனக்கு பிடிச்சனால தான் என் பொண்டாட்டி வந்து நான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்வார். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போகிறது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி பார்த்திங்கன்னா தங்கம் தான். அந்த தங்கத்தை வந்து வரிசை பார்க்குறதோ, அந்த தங்கத்தை வந்து கிண்டல் படுறதோ, அந்த தங்கத்தை வந்து அவமானப்படுத்துறதும் கண்டிப்பாக எந்த ஒரு கணவனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி வந்து கோபம் வரலன்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய வில் ஸ்மித் அவர்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கு. அடுத்தவர்களின் மனைவி உருவ கேள்வி செய்வதோ, இல்லை அடுத்தவர்களை உருவ கேள்வி செய்வதோ, இல்லை அடுத்தவர்களை உடல் ரீதியாக கேள்வி செய்வதோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒர்ஸ்டான ஒரு பிஹேவியர். அது வந்து என்ன சொல்கிறதுனே நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த விட உங்களுக்கு பிரச்சனை வராமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைங்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.